பார்த்து நம்பிக்கை கொண்டு நமக்கலம் நாயகன் பெருமானே. ¡Gracias!
I'm gonna make you mine.
இந்த ஆனந்தமும் இல்லாமல் பெண்ணுமும் இல்லாமல் அவன் என்ற ரூபமானது மாறி உணவும் பெண்ணாக மாறி பெரிய காண்டியம்மன் அகத்தானே மக்களுக்கு தானே அருந்திருந்தது ஒரு வாய் சரி அப்படி சொல்லும் போது அப்படியே ஆகட்டுங்க சுவாமி என்னும் அந்த ஐந்து தலை பூசடை நாகனாகப்பட்டது இப்பத்தானே நாகமா ரோகமலைக்கு என்ன போ சொல்லியிருக்கீங்க சுவாமி ஆனால் நான் தன்னந்தனியாக ஒருமையாகத்தான போய் எப்படித்தானே தொடர்கிறது துவக்கி யாராச்சையும் தானே அனுப்பிவிட்டேன் சொல்லி சொன்னால் கொஞ்சம் நல்லா ஆயிருக்கும்னு சொல்லும் போது பரமசிவன் பார்த்தாங்க அப்படியா அப்படி என்றால் உங்களோடுதானே துவக்கி ஆறு கண்ணிகளைத்தானே அனுப்புறேன்மா அந்த ஆறு கண்ணிகளையும் தானே கூட்டிப்போ சரி நீ தபாநாயகன் ஒளியும் போது உனக்கு இருக்கும் தானே மந்திர மகாமுனியை தானே காவலத்து வர சொல்கிறேன் அப்படி காவலத்தை தானே நிறுத்தி விட்டு தவமானது புரிந்து வா அப்படி என்ன சொல்லும் போது சரிங்க சுவாமி என்று சொல்லிவிட்டு தானே அந்த அக்காண்டி அம்மனாகப்பட்டவர்தானே வரகையாயம் விட்டுத்தானே பன்னுலகனாலே என்ன வேண்டுமோ குடிக்கொண்டிருக்கக்கூடிய மன்னப்பதிகம் அடிக்கிற செல்லாண்டி காலை அகப்பட்டவள் பார்த்தான் வணக்க மாயக்காரி சூனியக்காரி ஆறு கண்ணிகளைத்தானே ஊட்டிக் கொண்டு வாராரே உன் எங்கிருந்து வாரா என்னமோ தெரியல பார்த்தா புதுசா இருக்கிறேன் சரி யாரு என்னன்னு சொல்லித்தானே விவரத்தை கேட்கலாம் பெரிய காண்டிய அகப்பட்டவள் அரண்மனை வீட்டுத்தானே வெளிப்புறமாக வெளிவந்து அந்த அக்காண்டிய முனைக்கான குறிப்பாக்குனா அம்மா என்னே யாரம்மாணி அம்மா எங்கிருந்து வருகிறாய் அப்புறம் என்ன கேட்கும் போது அந்த அக்காண்டிய அகப்பட்டவள் தான் அம்மா என்னை பார்த்தா யாரும் கேட்கிறீங்க நான் பாருங்க மாயனுடைய வந்தே என்ன நீ மாயனுடைய தங்கையா ஆமாங்க ஏமா நாங்க தான் மாயனுடைய தங்கை அம்மா நான் தான் மாயனுடைய தங்கை இல்லையம்மா அக்காண்டி அம்மன் அதாவது மாயமலை தங்கையாக வந்து இங்க இருக்கிறோம் நாங்கதான் இருந்து கொண்டு இருக்கிறோம் அதாவது காவேரி ஆற்றங்கரையாக மன்னர் வந்து மறுக்கறை செல்லாண்டியம்மன் சொல்லி நான் தானாக வந்து மாயமுடைய தங்கையாக இருக்கிற போது நீ எப்படி மாயமுடைய தங்கையாவாய் அம்மா நான் தான் மாயமுடைய தங்கை இல்லை நான் தான் மாயமுடைய தங்கை நான் தான் மாயமுடைய தங்கை அப்படி அப்படியா இருந்தால் இருவேறும் ஒரு போட்டி வைத்து பார்ப்போம் அப்படி என்ன சொல்லும் போது இருவாதிகளானே நான் தான் மாயமுடைய தங்கை என்று சொல்லி அக்காண்டியம்மன் தானே சொல்ல செல்லாண்டியம்மன் நான் தான் மாயமுடைய தங்கை என்று தானே சொல்ல இருவாதி வேற்றுக்கம் தானே ஏற்பட்டு சண்டையானது ஏற்பட்டு விட்டது அப்படித்தானே வரும்போது அம்மா செல்லாண்டி நீ மாயவிலங்கை என்று சொல்லி சொல்லுகிறாய் நான் அக்காண்டியம்மன் நான் தான் மாயவிலங்கை என்று சொல்லி சொல்லுகிறேன் அப்படி என்றால் இருவாதி வேஷக்கத்தான் ஒரு போட்டியை வைத்து விடலாம் அந்த போட்டியை யாரு செய்கிறாங்களோ அவர்தான் மாயவிலங்கை அப்படி என்று சொல்லும் போது செல்லாணி தாய் அகப்பட்டவர் சரி என்று சொல்லித்தான் எடுத்துக் கொண்டார் அப்படித்தான் இருக்கும் போது அக்காண்டியம்மன் சொன்னாங்க அம்மா நான் பாரு
அனுகிரகத்தை தானே உண்டு பண்ணி மலகிறான உண்டு பண்ணி சரி அலங்கார நீங்கான ஜோடனைகளாம் தானே செய்து காவிரிகளான நடிக்கரைகளான விடுகிறேன் நீங்கான ஒரு சரகத்தை உண்டு பண்ணி சரி காவிரி ஆற்றங்கரைகளான விடுமா அப்படித்தானே விடும்போது யார் கிரகம் தீர்த்தமாடி மூன்று முறைகளாலே சுற்றி வந்த நீராளை தானே தண்ணீர் அடிக்கிறோ அவள்தான் மயவழிவர்கள் அவள்தான் உயர்ந்தவள் அப்படி என்ன சொல்லும் போது செல்லாளி தாய் அகப்பட்டவள் அப்படியா என்னையே நாளை போட்டிக்கு அழைத்து விட்டையா நான் தான் மாயவழி ஒரு மாற்றமும் இருக்காது ராமா வாழ்த்துக்கலாம் சொல்லி கூப்பிடும் போது அக்காண்டி எம்மன்தானே மண்டகத்தை உண்டு பண்ணா தாய் செல்லாண்டி எம்மன் அகப்பட்டவள் பொங்ககத்தை தான் உண்டு பண்ணா உங்க மன்னித்தானே அங்குதானே அங்கு ஆறிருந்து காவியா பார்த்தார்கள் அப்படி மீண்டும் விடும்போதும் கூட
பெரிய காண்டியனை மன்றாங்கன்னு சொன்னார்கள். அம்மா நீங்க தான் மாயவரங்கை, நானும் மாயவரங்கை தான், ஆனால் உங்களுக்கு அப்புறம் தான் நான் தங்கை என்று சொன்னார்கள். சொன்னாங்க, அம்மா நீயும் மாயவரங்கை தான், நானும் மாயவரங்கை தான், நீ தான ஒரு உருக்குவளுக்கு வந்திருக்கிறாய், நானும் தானே இந்த வீரமடைகளான தாசகமத்தால் ஒன்றுமடைகளும் மட்டும்தானே அவங்களுக்கு வந்திருக்கிறேன். அதனாலே எங்களைத்தானே அவகரிக்க நினைத்து விட்டாயா? இந்த மன்னர்